ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் வகைகள். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு வாணல் வச்சிருக்கோம், இது வந்து கொஞ்சம் சூடாகட்டும். நாட்டுக்கோழி கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்றேன். நம்ம வந்து பேன் வந்து காஞ்சிருக்கு, இதுல போட்டு வறுத்துக்கலாம். இது தனியா, தனியா, காஞ்ச மிளகாய், மிளகு, இது சீரகம், தேங்காய், இது சோம்பு. இது வந்து உங்களுக்கு கறி எவ்வளோ இருக்கோ அது தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு கிலோ கறிக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம ஏலக்காய், ஒரு நாலு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் ஒன்று ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன். நாட்டுக்கோழியை நல்லா கழுவி வச்சிருக்கோம். இதை வந்து இந்த மசாலா கூட கலந்துக்கலாம். வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதில் நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகும். இது நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நம்ம இப்போ தயிர் சேர்த்துருக்கோம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நாட்டுக்கோழி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெந்திருக்கும், இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சிருவோம். நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்குங்க. இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இதை கொஞ்சம் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து அரைச்சதுனால ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் அன்னம் வகைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.